பிடிச்சிட்டு போக சொல்லலமா ஏம கொரோனாவும் கிடையாது நீங்களே 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 நார்மலா நான் வரல அதெல்லாம் காணோம் பொம்பி தான் வந்து ஒரு பிரச்சனை பொம்பி தான் வந்து நாளைக்கு நீங்க நீங்க உயிரோட இருப்பீங்களே நோ கேரண்டி கன்னியாகுமரி அருகே தங்களது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி கடந்த 2 ஆண்டுகளாக வீட்டிலேயே சிறையிருக்கும் குடும்பத்தினரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். நாகர்கோவில் ஓல்டு ஸ்டேட் காலனி தெருவில் வசித்து வரும் தம்பதியினர் அலெக்சாண்டர் மாலதி. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் கொரோனாவிற்கு பிறகு கடந்த 2 ஆண்டுகளாக தங்களை தாங்களே சிறை வைத்துக் கொண்டு வீட்டிற்குள் முடங்கியிருப்பதாக அருகில் வசிப்பவர்கள் சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து சமூக நலத்துறை அதிகாரி சரோஜினி தலைமையில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்தனர். இதனைத் தொடர்ந்து வீட்டின் வெளிக்கதவிலிருந்து உள்ளே இருந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் சரிவர பதில் வராததால் அதிகாரிகள் வெளிக்கதவை ஏறி குதித்து உள்ளே சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தங்களுக்கு கொரோனா என்று அழைத்து செல்ல போகிறீர்களா என வீட்டினுள் இருந்தவர்கள் கேள்வி எழுப்பினர். இல்லை என மறுத்து தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதில் தங்களுக்கு சொந்தமான ஒரு கடையை தங்கள் உறவினர் ஒருவர் ஆக்கிரமித்துக் கொண்டதாகவும் அதற்கு எதிராக தங்கள் மீதே வழக்கு தொடர்ந்து சிறைக்கு அனுப்ப திட்டமிட்டிருப்பதால் வெளியே வரவில்லை எனவும் அவர்கள் விளக்கம் கொடுத்துள்ளனர். மேலும் தங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் விரைவில் வெளியே வருவோம் எனவும் உறுதியளித்தனர். இதனையடுத்து வீட்டினுள் இருந்தவர்களிடம் எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழியை பெற்ற பின் அதிகாரிகள் சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நார்மல் லைஃபுக்கு வாங்கம்மா, முதல்ல டிவி எல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நார்மல் லைஃபுக்கு வாங்க. பெரியவரே, உங்களுக்கு பொண்ணோட லைஃப் பார்க்கணும்ல, கல்யாணம் பண்ணணும் இல்ல, எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வேணும்ல. உங்க பிள்ளைகள் இல்லையா? நீங்க யாரு? இந்த பிள்ளையுடைய பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.